இன்னைக்கு நாம 2022 போன வருஷம் ரிலீஸ் ஆன தி நைட் ஆஃப் த 12th அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நைட் டைம்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் போது திடீர்னு முகமுடியெல்லாம் போட்ட ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு மேல பெட்ரோல் ஊத்தி ஆம்பாட்னு எரிச்சிட்டு போயிட்டே இருக்கான். இந்த பொண்ணு அங்கேயே தீஞ்சு போயிட்டு கருகி போயிட்டு இறந்து போறா. இந்த பொண்ணை கொளுத்தி சாகடிச்ச கொளுரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி போகும்போது நம்ம ஹீரோ குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த நமக்கு ஒரு மாதிரி பயங்கர இன்வெஸ்டிகேஷனா சொல்லிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் என் மேல கோவப்பட போறீங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி கிளைமேக்ஸ்ல என்ன விஷயம்னு பொறுமையா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கிளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாருடைய ஃப்ரெண்டு நீனா வந்துட்டு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளார் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு மாதிரி நைட் டைம் ஒரு 11-12 மணி இருக்கும். இந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த வீடியோல ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டாங்க, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோவை சென்டோ பண்ணி வைக்கிறா. இந்த பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு அமுச்சு முடிச்சிருப்பா. இந்த டைம்ல எவனோ ஒருத்தன் நல்லா கருப்பு கலர் டிரெஸ் உடம்புழுக்க போட்டுட்டு இந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்க, டேய் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்து போயிட்டு கேக்க, இவன் டக்குன்னு கையில வச்சிருந்த பெட்ரோலை தூக்கி இந்த பொண்ணுக்கு மேல ஊத்த ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, பயந்து ஓடக்கூட மாட்டா. கண் நிமிக்கிற நேரத்துல டக்குன்னு இந்த பொண்ணை பத்த வைக்கிறான். இந்த பொண்ணு அப்படியே உடம்பு முழுக்க தீ பத்திட்டு எரிய, அது ஒரு பார்க்கு மக்களே அந்த பார்க்குள்ள ஓடி போயிட்டு ஒழுகுறா. இந்த சீனை பார்க்கும் போது அப்படியே ஒரு மாதிரி மனசையே உடஞ்சு போயிடும், அப்படி ஒரு சீனா இருக்கும். இப்ப அப்படியே மறுநாள் காலில் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய உடம்பு பாதி பாகங்கள் மொத்தமா எரிஞ்சு போயிடுச்சு, மூஞ்செல்லாம் சரியா பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு எரிஞ்சு இந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு போன் இருக்கு. அந்த போனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரி கால் பண்றா. இவங்களும் அட்டன் பண்ணி நீ யாரு, கிளாரா அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ என்னுடைய ஃப்ரெண்டு, அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க ஃப்ரெண்டு போன் இப்ப என் கையில இருக்கு, ஒரு முக்கியமான சம்பவம் ஆயிடுச்சு, நாங்க கிளாரா அம்மா அப்பா கிட்ட பேசணும், வீட்டு அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னாச்சு கிளாராக்கு, போனை தொலைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. இப்ப எதுவும் பேச முடியாதுமா, நான் போலீஸ் தான் பேசிட்டேன், நீ அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணும் அட்ரஸ் கொடுக்குறா. நம்ம ஹீரோ கூட ஒரு மொட்டையனை கூப்பிட்டு அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு நாங்க போலீஸ், உங்க பொண்ணு கிளாராவை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க உள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார, என்னாச்சு என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பதட்டமா எரிஞ்ச நிலைமையில ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அது உங்க பொண்ணு கிளாராவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணு வந்துட்டு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு. இல்லம்மா கண்டிப்பா அது உங்க பொண்ணு தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது இங்க அந்த ஃப்ரெண்டுக்காரி வரா. எங்கடி என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும் போது அவ ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறா. டே என்ன ஆச்சுடா என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸையே பிடிச்சி சட்டையெல்லாம் கிழிச்சு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கிளார் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்பினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 11-12 இருக்கும் அப்படின்னு சொல்றா. யாரு கூடியாச்சும் அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா, ரீசன்ட் டைம்ல அந்த பொண்ணு யாரையாச்சும் பிரேக்அப் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு நிறைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா, கடைசியா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பையனை பிரேக்அப் பண்ணா, ரீசன்ட் டைம்ல அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேத்து நைட்டா ஒரு வீடியோ அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கும் போது நம்ம ஹீரோ இந்த வீடியோ போட்டு பாக்குறாரு. அது ஒரு மாதிரி நார்மல் வீடியோவா இருக்கு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்க மற்ற போலீஸோட சேர்ந்துக்கிட்டு இந்த கேஸ நம்ம எப்படி விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு முடிவு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோக்கு பார்ட்னர் மாதிரி ஒரு வயசானவர் இருப்பாரு, அவரு பேரு மார்க்கஸ். மார்க்கஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த தாத்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, நம்ம குழந்தை பெத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாத்தாக்கு குழந்தை பெத்துக்க ஆசை தான், ஆனா அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, இதனால என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்கும் போது எனக்கும் அவளுக்கும் ஒரு 4-5 மாசமா பெரிய பிரச்சனை, சண்டை போயிட்டே இருக்கு, அந்த பொண்ணு வேற யாரு கூடயோ டேட் பண்றான்னு நினைக்கிறேன், கேட்டாலும் சொல்ல மாட்டா, 4 மாசமா பிரச்சனை, ஒரு 3 மாசமா நானும் அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல, ஆனாலும் அந்த பொண்ணு
பொண்ணு திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, ப்ரெக்னென்ட் ஆனது மட்டும் இல்லாமல் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, டைவர்ஸ் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவளை ரொம்பவும் லவ் பண்ணுறேன், நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே இங்கேருந்து கிளம்ப. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால், அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கூட இன்னொரு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்க்குள்ளே போகிறாரு. இந்த பாரில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாரா லவ் பண்ணியிருப்பா, இவனும் ஒரு எக்ஸ். இவங்கிட்ட போயிட்டு கிளாராவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியும், பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ அந்த பொண்ணை எப்படி மீட் பண்ண, அவளுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்கும் போது, நான் அவளை ஒரு நாள் பார்ட்டியில் பார்த்தேன், பார்ட்டியில் பார்த்து அவகிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமான்னு கேட்டா, எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சது, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா, நாங்கள் லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாமல் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டோம், நானும் அவளை தொந்தரவு பண்ணுறது கிடையாது, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னும் போது, நீயும் அந்த பொண்ணும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யோ, இதெல்லாம் என்னையா கேள்வி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படின்னு சொல்றான். என்ன, நான் அவளை ரேப் பண்ணிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணை யாரோ எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க, மேபி நீ யார் பியோ அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்றீங்க, அந்த பொண்ணை எரிச்சு கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே தலையே சுத்துது. பையன் பயந்தே போயிட்டான். யா போலீஸ்கார், இதை வந்தவனே நீங்க சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி சொல்லு, நீயும் அந்த பொண்ணும் எப்பயாச்சும் சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா வாய் வார்த்தையா தான் அப்படின்றான். நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வேற பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இருந்தான்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டல அப்படின்னு சொல்ல, சரி எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் கோஆபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே நம்ம மார்க்கஸ் காமிக்கிறாங்க. மார்க்கஸ் கூட இன்னொரு போலீஸை கூப்பிட்டு ஒரு பரட்ட மண்டையினை விசாரிக்க போறாரு. இவன் நம்ம கிளாராவுடைய ஜிம் ஃப்ரெண்டு, கடைசியா நம்ம கிளாரா இந்த பையன் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு காரி சொல்லிருப்பா. சோ அதனால இவங்கிட்ட விசாரிக்க வந்திருக்காங்க. இவங்கிட்ட வந்து கிளாராவை பத்தி உனக்கு என்ன தெரியும், கிளாராவும் நீயும் எப்படி மீட் பண்ணீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும் போது, நானும் கிளாராவும் ஜிம்ல மீட் பண்ணும், அந்த பொண்ணுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், மத்தபடி அவளுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமான்னு சொல்றான். அப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்ச, லவ்லாம் பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றான். அது என்னடா, ஒன்னா இருப்பீங்க ஆனா லவ் மட்டும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாங்க ஜஸ்ட் ஒன்னா இருக்க மட்டும் பழகணும் அப்படின்னு சொல்லும் போது, இவங்களால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல, இந்த பையன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியல. கடைசியா நீ எப்போ அந்த பொண்ணை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜிம்முக்கு போறப்ப மீட் பண்ண, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். கிளாரா எப்படி இறந்து போனான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெட்ரோலை ஊத்தி யாரோ கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு போது, அப்ப கூட உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏங்க அவ இறந்து போனா நான் எங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது, நம்ம மார்க்கஸ்க்கு பயங்கரமா கடுப்பாகுது, கோபமா வெளியே வராரு. இவன் சொல்றதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மார்க்கஸ் இவன் சொன்னதை கேட்டு எனக்கே தலை சுத்துதியா, வாயா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, நம்ம ஹீரோ போயிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு காரியை மீட் பண்ணி, உன் ஃப்ரெண்டு கிளாராக்கு மொத்தமா எத்தனை எக்ஸ் தான் இருக்கானுங்க, கவுண்ட் பண்ணா மாமா குட்டிகளுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கும் போல, ஒழுங்கா எத்தனை பேர் கூட அவ பழகுனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்டையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவளும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு பேரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா, இத்தனை பேரையா லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவளுக்கு பேட் பாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளும் யாரையாச்சும் லவ் பண்ணுவா, கொஞ்ச நாள் ஒன்னா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு மேல பயங்கரமா கோவத்துல இருப்பாங்க, ஏன்னா இவ எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே பயங்கர சீரியஸா உண்மையெல்லாம் இருக்க மாட்டா, அவளுக்கு பிடிச்சா லவ் பண்ணுவா, இல்ல அப்படின்னா பிரேக்அப் பண்ணிட்டு மத்த பையனை பாத்துக்கிட்டு போயிடுவா, அவளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லாம் கூடவா நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரி மொத்தமா ஒரு நாலு பேர் பேரை சொல்லியிருப்பா மக்களே, அதுல ஒரு பையன் வந்துட்டு சிங்கர் மாதிரி இந்த ரேப் எல்லாம் பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், என்னமோ பேண்ட் வச்சிருக்கான் போல, அந்த பையனை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கிளாராவை பத்தி என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவளே தான் ஸ்டார்டிங்ல என்கிட்ட வந்து பேசினா, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நாங்க ஒன்னா இருந்தோம், ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், ஆனா திடீர்னு என்ன பிரேக்அப் பண்ணிட்டு வேற ஒரு பையன் கூட சுத்த ஆரம்பிச்சுட்டா, நானும் சம கடுப்புல சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி இப்போ நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுக்கு, அந்த பாட்டுக்காக தானே அப்படின்றா. என்ன பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ
அப்ப அது இல்லையா, நான் தான் வளரிட்டனா, எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல அந்த பாட்டை பத்தி சொல்லு, அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் என்ன பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா மனசு கஷ்டப்பட்டு நான் அவளை திட்டி ஒரு பாட்டு பாடினேன், அந்த பாட்டுக்காக அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன பாட்டு பாடிக்காமி அப்படின்னா, அந்த பாட்டு யூடியூப்ல இருக்கு பிளே பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்றான். ஏன் உனக்கு வாய் இல்லையா, நீ பாட்டு பாட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் இங்க திடீர்னு பாட்டு பாட முடியாது, நமக்கு சில மியூசிக் கருவிகள்லாம் வேணும், அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு போது, தங்கம் நீ ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறி அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்க சொல்ல, பையனுக்கு பயமா இருக்கு, பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஏ கிளாரா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, உன்னை எரிக்க என்கிட்ட பெட்ரோல் இருக்கு, பெட்ரோல்ல நீ எரியல அப்படின்னா உன்னை சுட துப்பாக்கி இருக்கு, நீ நரகத்துல கருக போற, உன்னை எரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் போது, இங்க மார்க்கஸ்க்கு பயங்கர கடுப்பா இருக்கு, சீ வாய முடு அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஒரு பொண்ணு எரிப்பன்லாம் பாட்டு பாடிருக்கு அப்படின்னா, அது ஜஸ்ட் பாட்டு ஒரு கோவத்துல பாடுன அப்படின்னா, அப்போ இந்த பொண்ணை எரிச்சு கொலை பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது நான் அந்த பொண்ணை எரிச்சு கொலை பண்ணனா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணை நைட் டைம்ல எவனோ பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி கொலை பண்ணிருக்கான், அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் சத்தியமா நான் கொலைலாம் பண்ணல, ஜஸ்ட் பாட்டு மட்டும்தான் பாடினேன், இந்த பாட்டை கூட என்னுடைய மனசுல இருக்க வழியை தீர்த்துக்கணும் அப்படின்னு தான் பாடினேன் அப்படின்னு, அது எப்படி ஒரு பொண்ணை எரிப்பனு பாட்டு பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சி காட்டு கத்தா கத்திட்டு கொய்யால இன்னொரு வாட்டி கண்ணில் மாட்டினேன், என்ன பண்ணவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோ மார்க்கஸ் பின்னாடியே போயிட்டு, என்ன மார்க்கஸ் நேற்று நைட் நீங்க வீட்டுக்கு போகாம ஆபீஸ்லயே படுத்து தூங்கினியன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஆமாப்பா வீட்டுக்கு போனா அவ கூட பெரிய தொல்லையா போச்சு, என்னை பார்த்தாலே சண்டை போட ஆரம்பிக்கிறா, எப்போ டைவர்ஸ் கொடுப்ப எப்போ டைவர்ஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சரி நைட் என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு யாரெல்லாம் கால் பண்ணாங்களோ அந்த ரெக்கார்டிங்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்க்கும் போது உள்ள ஒரு லைட்டர் இருக்கு. அந்த பார்சல்ல கிளாராவுடைய கேஸை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரிக்கான பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பார்சலை யார் அமிச்சா அப்படின்லாம் போடல, இது ஒருவேளை அந்த கொலகாரன் தான் வேண்மத்துக்கு நீ நம்ம கிட்ட விளையாட அமைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு கிளம்பி அந்த பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அங்க போறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போனா இந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி போட்டோஸ் கேண்டில் பூ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. இவங்க எதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேபி கொலகாரன் இங்கேயும் வந்து போலீஸ்க்கு ஹிண்ட் கொடுக்கிற மாதிரி போலீஸ் கிட்ட விளையாட ஏதோ வச்சுட்டு போயிருக்கானன்னு பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா சந்தேகப்படும்படியா எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம ஹீரோ அந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு, இந்த பொண்ணு எங்க இருந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஆங்கிள் போயிட்டு நிற்கும் போது, அங்க யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோல லைட்டா ரெக்கார்டா இருக்கு. மக்களே நம்ம ஹீரோ அந்த வீடியோவை ஜூம் பண்ணிட்டு மார்க்கஸ் கிட்ட கொண்டுட்டு போயிட்டு, இங்க பாரு இந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். இவன் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு சரியா பார்க்க முடியல. இதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு லைட் அடிச்சு பார்க்கும் போது, அங்க ஒருத்தன் இருட்டுல நின்னுட்டு போலீஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான். யார்தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, என் பேரு ஜேக்கப், நான் தான் உங்களுக்கு அந்த லைட்டர் அமிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றான். எந்த லைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இந்த பக்கம் காரை நிப்பாட்டிட்டு என் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாங்க, மறுநாள் காலில் பார்க்கும் போது என் காருக்குள்ள ஒரு லைட்டரை பார்த்தேன், ஒருவேளை கிளாராவை கொலை பண்ண கொலகாரன் என் காருக்குள்ள லைட்டரை போட்டு போயிட்டானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு, உங்களுக்கு ஒருவேளை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு அமிச்சு வச்சேன், என் கை அதுல படவே இல்லை அப்படின்னு சொல்றான். நீ யாரு, உனக்கு கிளாராவை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எவனும் அந்த மாமா குட்டிகள் லிஸ்ட்ல ஒரு பையன் போல மக்களே, இவனும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, கிளாராவும் இந்த பையனும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ டேட்டிங் பண்ணிருப்பாங்க, ஒன்னா கூட இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போயிட்டு அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பா, அந்த பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா உனக்கு கோவம் வரலையா பொறாமை ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே ஆச்சு, நான் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, சோ நானும் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவனும் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறான். அந்த பொண்ணு இறந்து போனப்ப நீ எங்க இருந்த, நீ கடைசியா அந்த பொண்ணை எங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கடைசியா அந்த பொண்ணை பார்த்து ஒரு 6-7 மாசங்கள் இருக்கும், அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு நைட்டு நான் என் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ்க்கு இவன் மேல டவுட்டா இருக்கு, மேபி இவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கொலை பண்ணவன் எதுக்கு போலீஸ் கிட்ட வாண்டடா வந்து தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் குற்றவாளி நிரூபிக்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாளே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஃப்ரெண்டு காரிய மீட் பண்ணி, ஏமா நீ கிளாராவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட கொடுத்தா இல்லையா, அந்த லிஸ்ட்ல ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டு இருக்க, ஜேக்கப் அப்படின்ற பையன் கூட அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலா, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
போது சாரி நான் மறந்து போயிட்டேன், அந்த பொண்ணு சொல்லிருக்கா பெருசா இவனை பத்தி நாங்க பேசவே மாட்டோம், இந்த பையனை அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இவன் ஒரு மாதிரி அழுக்கா இருப்பான், இவனை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இருந்தாலுமே ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மட்டும் டேட்டிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது, சரிம்மா நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்காத, நீயும் கிளாரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது நீங்க ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் அப்படி ஒன்னா இருந்தா என்ன சார் தப்பு, அந்த பொண்ணு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா அது தப்பா, அவ லவ் பண்ணா அந்த பசங்களாம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இன்னொரு பையன் கூட போனா எப்படி போறதும் தப்பா, இதுக்காக நீங்க அவள ஒரு பிராஸ்டியூட் மாதிரி பாக்குறீங்க, உங்க பார்வையே தப்பா இருக்கு, நீங்க அந்த பொண்ணை தப்பா நினைக்காதீங்க, ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் பண்ணுங்க சார் அப்படின்னா, அதை தாமா நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம கிளாராவுடைய அப்பா அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா அந்த இடத்துக்கு போறாரு, அங்க போயிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு டி ஷர்ட்டை பாக்குறாரு, ஒரு ஒயிட் கலர் டி ஷர்ட், அந்த ஷர்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருக்கு, இவருக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, என் பொண்ணு கிட்ட என் பொண்ணு இறந்து போன இடத்துல யார் இதை கொண்டு வந்து வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கைப்படாம ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, என் பொண்ணு இறந்து போன இடத்துல இந்த டி ஷர்ட்டை நான் கண்டுபிடிச்சேன், அதுவும் அந்த டி ஷர்ட்ல ரத்த கரை படிஞ்சிருக்கு, இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆதாரமா அமையும்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என் பொண்ணுடைய கேஸ்ல உங்ககிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, இந்த டி ஷர்ட்டை வச்சாச்சு கொலகாரனை கண்டுபிடிங்க, சீக்கிரமா அந்த கொலகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த டி ஷர்ட்டை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும் போது ஜோன் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளாரோட ஒன்னா இருந்திருப்பான், ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான், அதாவது இவனும் ஒரு மாமா குட்டி தான் மக்களே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, இவனை பத்தி டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும் போது இவன் மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, இவன் ஏற்கனவே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான் போல, அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் சண்டை வந்து இவன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருப்பான், மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு போயிட்டு இருக்கும், இப்ப இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம நேரா போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவன் வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டு கதவை தட்டுறாங்க, அவன் தான் வந்து ஓபன் பண்றான், டக்குன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு அவனை லாக் பண்ணி உட்கார வச்சுட்டு வீடு முழுக்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க, அப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ ஜோ வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருப்பான், ரெண்டு பேரையுமே தனித்தனியா உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஜோ கிட்ட விசாரிக்கும் போது, நான் தான் அந்த டி ஷர்ட்டை கொண்டுட்டு போயிட்டு அங்க வச்சுட்டு வந்தேன், நான் அவ இறந்து போன விஷயத்தையே நியூஸ்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த டி ஷர்ட்ல எதுக்கு ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஒரு மரியான சடங்கா மக்களே, நான் அவளுக்கு ப்ராப்பரா ஒரு இறுதி மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அப்படி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உனக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன், எங்க மீட் பண்ணீங்க, எப்படி ரிலேஷன்ஷிப் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு அவளை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பேச ஸ்டார்ட் பண்ண ஒரு 4-5 நாங்க ஒன்னா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல, ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா ஒன்னா இருந்தோம், ரொமான்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்ன பிடிக்காம வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் ஆயிட்டு என்ன கழட்டி விட்டு போயிட்டா, எனக்கு கொஞ்சம் கோபமா இருந்துச்சு, இருந்தாலுமே நான் அவளை ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதே போல அந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கு நைட் இவன் எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வீட்டுல தான் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போற அளவுக்கு எந்த எவிடன்ஸுமே இவங்க கிட்ட கிடையாது, சரி ஓகே அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஜோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது, கால் பண்ணிருக்கான், அந்த கால் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியுமா, ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, இவங்களுக்கு சில ரெக்கார்ட் மட்டும் அந்த போன் கம்பெனி தரப்புல இருந்தே கொடுக்குறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்க்கும் போது, ஜோ வந்துட்டு கிளார்க் கிட்ட கால் பண்ணி கடைசியா பேசும்போது, நீ என்னை விட்டு போயிட்டல, உன்னை சும்மா விடமாட்டேன், உன் மண்டைய உடைப்பேன், வாய உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா அசிங்க அசிங்கமா பேசியிருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மார்க்கஸ் கேட்டு நேரா போயிட்டு அவனை மீட் பண்ணி அவனை விசாரிக்கலாம், இவன் தான் கண்டிப்பா இந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கே போறாரு. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கும் போது மார்க்கஸ் ஆள காணும், உடனே போன் பண்ணி எங்கேயா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் போயிட்டு அவனை பார்த்து விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, நானும் வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா இவரு போனை கட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும் போது அவன் ஆள காணும். அந்த கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் இருப்பா, எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான், இப்போ வந்துருவான்னு சொல்ல இவரும் உட்கார்ந்து வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணும் போது இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கறாரு, இங்க பாருமா உண்மையை சொல்லு, அவன் கடைசியா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணும் போது கூட பயங்கரமா மிரட்டி கொலை பண்ற நோக்கத்துல பேசின மாதிரியே இருக்கு, ஒருவேளை அவன் உன்னை மிரட்டி பொய் சொல்ல வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, உண்மையிலேயே சொல்றேன், அன்னைக்கு நைட்டு முழுக்க அவன் இங்கதான் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஜோ உள்ளுக்குள்ள வரா, நம்ம மார்க்கஸ் பயங்கரமான கடுப்புல இருக்காரு, போயிட்டு போல போலன்னு புலக்கிறாரு, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு
இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டாரு. யாவ் பைத்தியம் என்னையா பண்ணிட்டு இருக்க, இப்படி போயிட்டு நீ அவனை அடிச்ச அப்படின்னா அவன் உன் மேலேயே கேஸ் கொடுக்க முடியும், கொஞ்சம் நகர்ந்து போ அப்படின்னா நீ முதல்ல நகர்ந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ பேசி சமாதானம் பத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது இவர் போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்டயே சண்டை போட்டுட்டு காரை நிப்பாட்டு நான் இறங்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. நம்ம மார்க்கஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எமோஷனலி பயங்கரமா இந்த கேஸ்ல கனெக்ட் ஆயிட்டு அந்த பொண்ணுடைய டெட் பாடியை பார்க்கும் போதே மனசு உடஞ்சிட்டு இருப்பாரு. இவளுக்கு எப்படியாச்சும் நம்ம நியாயம் வாங்கி கொடுக்கணும், நீதி வாங்கி கொடுத்து அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கேஸ நம்ம ஹீரோவால க்ளோஸே பண்ண முடியல, குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியல. அந்த ஊர்ல ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஜட்ஜ் ஒருத்தவங்க இருப்பாங்க போல மக்களே. அவங்க முடிக்கப்படாத கேஸ் எல்லாம் ஏன் முடிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க போல. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு எதுக்கு இந்த கேஸை இன்னமும் நீங்க முடிக்கல, நல்லா தான் விசாரிக்கிறீங்க, அப்ப ஏன் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு ஏன் கண்டுபிடிக்க முடியல, யார் மேலாம் சந்தேகம் இருக்கு, யாரெல்லாம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. என்னால இந்த கேஸை முடிக்க முடியல, இந்த கேஸால நான் மனரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டேன், சொல்ல போனா நானே வேலையை விட்டு போக போறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஏன்பா போலீஸ் நீங்களே இப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன, நீங்க தான் இந்த கேஸை 3 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரமா இந்த பொண்ணுடைய இறந்த நாள் வரப்போகுது, அன்னைக்கு கல்லறைக்கு கண்டிப்பா அந்த கொலகாரன் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க அந்த கல்லறை பக்கத்திலேயே கேமரா ஒன்றை செட் பண்ணிட்டு அந்த இடுகாட்டிலேயே போயிட்டு அன்னைக்கு முழுக்க வெயிட் பண்ணி ஸ்பை பண்ணுங்க, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் பாருங்க, கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கூட இப்ப இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இவங்க அந்த இடுகாட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கம்லாம் வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை எழுப்பி யாரோ வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கும் போது கிளாராவுடைய அம்மா அப்பா வராங்க. வந்தவங்க பயங்கரமா அழுதுட்டு அப்படியே அந்த நினைவு அஞ்சலி தான் செலுத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்களும் அன்னைக்கு நைட் முழுக்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. சரி ஓகே யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சமயம் மழை பெஞ்சுகிட்டு இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பக்கத்திலேயே அந்த கேமரா செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த கேமராவை கொண்டுகிட்டு வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்கும் போது பெருசா யாரும் வந்த மாதிரியே தெரியல. பூனை மட்டும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டுலாம் வந்துகிட்டு இருக்கு. அம்மா அப்பாலாம் வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா பார்க்கும் போது ஒரு தாடிக்காரன் வரான். வந்தவன் சட்டையை கிட்டே எல்லாம் கழட்டிட்டு முன்னாடி படுத்துட்டு ஒரு மாதிரி அழுகுதான் என்னமோ பாட்டுலாம் பாடுறான். இந்த கேமரால வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுற விஷயம் இவங்களுக்கு புரியல. சோ சைன் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும் போது அவன் ஒரு பாட்டை பாடுறான். அந்த பாட்டை பிளே பண்ணி பார்க்கும் போது அது ஒரு சாதாரணமான சினிமா பாட்டு மாதிரி மக்களே. அந்த பாட்டை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, இவன் யாரும் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் இவன் யாரா இருப்பான் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு இந்த பாட்டுடைய பேரை போட்டு பேஸ்புக்ல செக் பண்ணும் போது இந்த தாடிக்காரன் இந்த பாட்டை ஷேர் பண்ணி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். இதை வச்சு இவனை கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சு போயிட்டு சுத்தி வளைக்கிறாங்க. அந்த பையன் இவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு ஓட கடைசியா அவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது இவனுமே நம்ம கிளாராவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான். டே என்னடா அனுமார்வால் மாதிரி இந்த லிஸ்ட் நீட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பொண்ணை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், இவளை நான் உண்மையா தான் லவ் பண்ணேன், ஆனா இவன் உண்மையா இல்லாம என்னை விட்டு போயிட்டா, ஆனா இவன் எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் போயிட்டு நான் லைட்டா இவளை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட் போல பையன், இவ திடீர்னு இறந்து போயிட்டா, இவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம நான் வருஷம் வந்து அந்த சமாதியை பார்த்துட்டு போவேன் அப்படின்றான். இவனை பார்த்தாலும் கொலை பண்ண மாதிரி தெரியல. நம்ம கிளாரா இறந்து போன டைம்ல இவன் மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். மக்களே 3 மாசத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கான். இவன் பைத்தியம் ஆனது காரணமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கிளாரா பொண்ணுதான். சோ இவனும் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கடுப்பா கடைசி சீன்ல சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவால குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியல. என்னது குற்றவாளிய கண்டே பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே, இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸா வச்சு பணமாட்டிருக்காங்க, அதனால இன்னமும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இத்தனை பேரை நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல யாரு கொலகாரனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் வந்து ரேப் சாங் பாடினா பாத்தீங்களா, அவன் தான் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்ற
விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பங்கமான படத்தோட வந்து மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.